ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் க்ரியேட்டிவ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு டோர்மேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேட் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு பழைய நைட் பேண்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி வாங்குவோம் இல்லையா, அந்த பேக் ஏதாவது வீட்டில் வேஸ்ட்டாக பழசு வச்சுருந்தீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே தான் நம்ம இப்போ மேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டின இல்லையா பேண்ட்டு, அதில் அந்த கால் பகுதியை மட்டும் இந்த மாதிரி நீல நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த சைடு வந்து 8 பீஸ் தேவைப்பட்டுச்சு. அதை லைனாக இதே மாதிரி வச்சுக்கலாம். 1/1 கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் வைக்கிறதுக்காக நம்ம இன்னொரு பேண்ட் எடுத்தோம் இல்லையா, அதில் எனக்கு 9 பீஸ் கிடைச்சி. எனக்கு பட் 10 பீஸ் வேணும், அதனால் நான் ஒயிட்லேயே இன்னொரு பீஸையும் கட் பண்ணிக்கிட்டேன். நான் ரெண்டு கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதே உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர் லெகின்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சைடு கார்னருக்கு மட்டும் பின்னு வச்சு நல்லா பின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கலர் கலராக லெகின் எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா மேட் வந்து அழகாக கிடைக்கும். ஒவ்வொரு பிட்டுக்கும் தனித்தனியாக பின் வச்சு நான் பின் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு கலர் பேண்ட் எடுத்தோம் இல்லையா, அதில் மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பீசஸ் கிடச்சி. இப்போ நான் ஃபஸ்ட்டு பீஸை வச்சு இந்த மாதிரி ஒரு துணி மேலே ஒரு இது கீழே இப்படி மாற்றி மாற்றி வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் பின் பண்ணியிருக்கிறதுல மட்டும் நான் ஒரு கிளாத் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் என்னோடய பேண்ட்டில் நல்லா தின்னாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பிளாக் கலரில் ஒரு இது லைன் வரவும் அதே நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த இடத்துல மட்டும் நான் வைக்கல. ஃபஸ்ட் கிளாத்தை மேலே வச்சோன்னா செகண்ட் கிளாத்தை கீழே வச்சு ஆரம்பிக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. லாஸ்ட் கிளாத் மட்டும் எனக்கு பத்தலைன்னு சொன்னாலையே நான் ஒயிட்டவே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணோம் இல்லையா, அந்த பின்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம பின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சேம் கலர் நூல் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுற தையல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் கட்டுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் கீழே மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும்.